ஓம் சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கேன். குஷியா இருங்க, குஷியா இருக்கணும். எல்லாருமே பாபா வந்துட்டாரு, குஷியும் சுகமும் வாழ்க்கை அதுதானே கிடைக்கும் எல்லாருக்குமே. அதுலயும் கடவுள் வாழ்த்த பாக்குறோம். திருக்குறள்ல தமிழர்களுடைய மிக பிரியமான நூல், குறிப்பா கடவுளே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இதுவே ஒரு வேதம்னு சொல்லுவாங்க. அவங்க பொதுமறை அப்படின்றாங்க. எல்லாருமே திருக்குறள் எங்களுக்கானதுன்னு சொல்லும் போது, அப்போ திருக்குறள்ல அவர் வந்து முதல் அதிகாரமே கடவுள் வாழ்த்துன்னு வச்சிருக்கும் போது, கரெக்ட். இப்ப எல்லாரும் அதை சிந்திக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா. சோ கடவுள் வாழ்த்துல நாம நான்காவது குறள் இன்னைக்கு பார்க்க போறோம் சிஸ்டர். வேண்டுதல் வேண்டாமை இளநெடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. சோ இதுக்கு மு வரதராஜனார் எழுதின உரையில வந்து, விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளுடைய திருவடிகளை பொருந்தி யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்பவும் எங்கேயும் துன்பமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சாலமன் பாப்பையா அவர்கள். சொல்லும்போது, எதிலும் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை மனத்தால் எப்போதும் நினைப்பவருக்கு உலக துன்பம் ஒருபோதும் இல்லை. சோ அதே அர்த்தத்துலதான் சொல்லியிருக்காரு. கலைஞர் வந்து, விருப்பு வெறுப்பற்று தன்னலமின்றி திகழ்கின்றவரை பின்பற்றி நடப்பவர்களுக்கு எப்போதுமே துன்பம் ஏற்படுவதில்லை. இவர் மட்டும் தெளிவாக கடவுள்ன்ற வார்த்தையை எப்பவுமே ஒதுக்கிடுவாரு. அந்த கடவுள்ன்ற வார்த்தையை மட்டும் விட்டுட்டு மத்ததெல்லாம் காப்பி அடிச்சுக்குவாரு. சரி, ஓகே சிஸ்டர். இது வேண்டுதல் வேண்டாமை, அது எதனால? இந்த ரெண்டுமே பார்ப்போம் அப்படின்னா, ஆசை காரணமா இருக்கு, அதுல மனம் காரணமா இருக்கு, மனதின் பலகீனம் காரணமா இருக்கு. அதாவது முழுமை இல்லாத ஒரு ஆன்மாவின் நிலை அது. முழுமை பக்குவம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஆத்மாவின் நிலை தான் இது. வேண்டும் இது வேண்டாம் அப்படின்றது, வேண்டாம் அப்படின்னா அதனால தனக்கு ஏதோ ஒரு குறை, வேண்டும் அப்படின்னாலும் தனக்கு ஏதோ குறை இருக்கு, அந்த தேவை இருக்கு. அப்போ வேண்டுதல் வேண்டாமை அப்படின்றது எல்லாமே இந்த குறை இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் குணநலம், அது அவர்களின் நிலைதான் அது. அப்ப இறைவன் சொல்றவர் என்ன அப்படின்னா, அவருக்கு வேண்டும்னு இல்லை, அவர் வேண்டாம்னு சொல்றது இல்ல. வேண்டாம் அப்படின்னா என்ன, அதனால பாதிக்கப்படுவோம் அப்படின்னு இருந்தாதான் இது வேண்டாம்னு நம்ம சொல்லுவோம். அதனால நமக்கு ஒரு வருத்தம் வரும், ஒரு பிடிக்காத ஒண்ணு இருக்கும், அதனால அது வேண்டாம்னு சொல்லுவோம். இந்த அதுதான் வந்து இந்து தர்மத்துல கூட சொல்லுவாங்க, ராகத்வேஷ் அப்படின்வாங்க. ராகத்வேஷம் அப்படின்னு வேற ஒரு பெயரால சொல்லுவாங்க. ராகம்னா ஒரு பற்றுதல், துவேஷம்னா வெறுப்பு, ஒன்றை பிடிச்சுக்கிறது இல்ல ஒன்று தள்ளிடுறது. இது மனித பலகீனமான ஆத்மாக்களின் ஒரு நிலையா இருக்கு. அப்போ மனிதன் இறைவன் மனிதன் கிடையாதுன்னு அங்க தெரியுது. இப்போ பக்தி மார்க்கத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எல்லா தேவதைகளுக்குமே வேண்டுதல் இருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு முறை பார்த்தோம், பிரம்மா வந்து ஜபமாலைய உருட்டிட்டு இருக்காரு, விஷ்ணு யோக நித்ரையில இருக்காரு, சங்கரன் தவம் பண்ணிட்டு இருக்காரு, கணபதியும் சுப்பிரமணியனும் ஒரு பழத்துக்காக அது வேண்டும் எனக்கே வேண்டும் அப்படின்னு தாய் தந்தையை சுற்றி வந்தாங்க. இப்போ கிரகங்கள் எல்லாமே இறைவனை நோக்கி தவம் பண்ணி அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டாங்க. ராமனும் கிருஷ்ணனும் கூட லிங்க பூஜை பண்ணாங்க. எதுக்கு பண்றாங்க, எதுவும் தேவை அவங்களுக்கு. ஒரு கிரகச்சாரம் பீடித்த ராமன் அந்த கிரகச்சாரத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் அப்படின்னு ராமநாத சுவாமியை வழிபட்டதா ராமாயணம் சொல்லுது. இப்படி வேண்டும் வேண்டாம் அப்படின்றதெல்லாம் இருக்கு. புராணங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா எல்லாருமே தவம் பண்ணதா இருக்கும். தேவி தேவர்கள் எல்லாமே உமையவள்னு சொல்ற பார்வதி கூட தவம் பண்ணதா இருக்கும், நான் இறைவனையே அடைய வேண்டும்,
அப்படி தவம் பண்ணதான் இருக்கும். அப்ப யார் இந்த வேண்டுதல் வேண்டாமை அந்த நிலையில இருக்கிறது யாருன்னு கொஞ்சம் சிந்திக்கணும் எல்லாருமே. இப்போ எல்லா தர்ம சித்தாந்தங்களும் எதையோ தேடிட்டு தான் இருக்கிறாங்க. ஏதோ வேண்டும், சொர்க்கத்துக்கு போகணும், புத்தர் சொன்னாரு நிர்வாணம் தான் போகணும், மகாவீர் சொன்னாரு மோட்சம் வேணும், ஆதிசங்கரர் சொன்னாரு முக்தி வேண்டும், ரமணர் சொன்னாரு ஆத்மான்றது என்னன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும், வீடு பேர் வேணும், சொர்க்கத்துக்கு போகணும். இஸ்லாம் இந்து தர்மங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும், வேண்டும், எல்லாருக்குமே வேண்டும். இந்த துக்கம் வேண்டாம், இந்த உலகியல் வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு நாங்க சன்னியாசிங்க, இது வேண்டாம், இதுல இருந்து நாங்க விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிறிஸ்து கூட பிரார்த்தனை செய்யறார். எதுக்காக செய்யறாரு? அவருக்கு ஏதோ தேவை. அப்போ இந்த உலக நாடகத்துல யாரையெல்லாம் இறைவனா உருவாக்குனாங்களோ, எந்தெந்த மதங்கள் 33 கோடி தேவர்கள் இறை இடத்துல இருக்கிறாங்க, வச்சிருக்காங்க, திரிமூர்த்திகளை வச்சிருக்காங்க, அந்த ஆதிசக்தின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி கூட சிவசக்தியா இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. சிவனை நோக்கி பார்வதி தவம் பண்ண கதைகள் நிறைய உண்டு புராணங்கள்ல. இந்திரன் கூட வேண்டி நின்றான் இறைவனை, பிரகிருதி எல்லாம் வேண்டி நின்றது, அசுரர்கள் தவம் பண்ணாங்க, மனிதர்கள் தவம் பண்ணாங்க, கிரகங்கள் தவம் பண்ணுச்சு. அப்போ எல்லாருக்குமே ஏதோ வேண்டும். இன்றைய உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும், அவங்க மகாத்மா கூட இருக்கட்டும், மகாத்மாக்கள் எல்லாருமே ஏதோ வேணும்னு தான் காட்டுக்கு போனாங்க. அப்ப வேண்டுதல் இது வேண்டாம், ஒரு வேண்டுதல் இருக்கும்போது ஏதோ ஒன்று அவங்களுக்கு இருக்கு, அது வேண்டாம், அதுல இருந்து நாங்க விடுவிச்சு இது வேணும் எங்களுக்குன்ற அந்த முயற்சி தான் நம்ம கேட்ட தெரிஞ்சுக்கிட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கு. ஒரு சீதை, அவளுக்கு அந்த பொன்மான் வேணும், ராவணனுக்கு சீதை வேணும், சீதைக்கு மான் வேணும், எல்லாருமே வேண்டுதலோட தான் இருக்காங்க. அப்ப யாருதான் வேண்டுதல் வேண்டாமைன்னு இல்லாதவர் அப்ப யாரா இருக்கும்? இப்ப இத்தனை பேரும் யாரை நோக்கி அல்டிமேட்டா சுப்ரீம் அப்படின்ற இடத்துல யாரு இருக்காங்களோ அவரதான் இருக்கும். குர்ஆன் சொல்லுது அல்லாஹ் தேவைகள் அற்றவர் அப்படின்னு, தேவைகள் அற்றவர் அப்படின்னு சொன்னது. அப்ப தேவை அப்படின்னா ஒரு குறைன்னு இருந்தா தானே இந்த குறை எனக்கு வேண்டாம், எனக்கு இது தேவைன்னு சொல்றது. இப்ப தேவையே அற்றவர் அப்படின்னா முழுமையா இருக்கிறாங்கன்னு அர்த்தம், முழுமையா இருக்காங்க, பரிபூர்ணமா இருக்காங்க. அதுதான் வந்து சாகரம் அப்படின்னு சொல்றது, அன்லிமிட்டெட், அன்பின் கடல், சக்திகளின் கடல். அவருக்கு எதுவுமே தேவைப்படாது, எல்லாமே கடல் மாதிரி அவர்கிட்ட அவராவே இருக்கார். அவரை சரணடையும் போது நீங்க சரணடைகிறது, சரணா பாதங்கள்னு பார்த்தோம். பொதுவா சரணாகதி தத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா ரிலிஜியன்லயுமே இருக்கு. சரணாகதி அப்படின்னு சொன்னா அடைக்கலம் புகுதல்னு அர்த்தம். அவங்களையும் கதி அப்படின்னு போய் அடைக்கலம் புகுதல், அவங்கள வந்து சரண்டர்னு அர்த்தம். சரணாகதினா சரண்டர், அத வந்து காலை பிடிச்சிக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் வந்தது. அதனால அந்த பாதங்கள் தாழ் தாழ் வணங்கி அப்படி எல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த சரணாகதின்னு சொல்றது எப்படி சொல்றதுன்னு தெரியாமதான் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க இலக்கியங்கள்ல. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தா இருக்கு, அவரையே சேர்ந்தவர்களுக்கு. அதுதான் நம்ம ஏற்கனவே எல்லா இந்த வரிகள் அழுத்தமா இருக்கிறது கீதையில தான். யார் என்னை சரணடைகிறானோ அப்படின்ற வார்த்தை கீதையில இருக்கு. அல்லாவையே, அல்லாவின் பக்கமாக நீங்கள் முழுமையாக உங்க மனதை திருப்புங்கள்னு குர்ஆன்ல இருக்கு. எல்லிலும் நல்லவர் பிதாவாக இருக்கிறார்னு கிறிஸ்து கூட சொன்னார். அப்ப எல்லாரோட உயர்ந்தவர்னு எல்லா ரிலிஜியனும் சொல்ற அந்த பரம்பொருள், பரஞ்சோதி, பரமாத்மா, பரம்பிதா,
இப்படி சொல்லக்கூடியவர் தான் இந்த அல்டிமேட்டா இருக்கிறவர், சுப்ரீமா இருக்கிறவர், அவரையும் சேரணும். ஆனா இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா வேண்டுதலும் வேண்டாமையும் இருக்கிறவங்க பின்னாடிதான் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. குருமார்களை சரணடைகிறாங்க. அந்த குருவே ஏதோ தவம் பண்ணிட்டு இருக்காரு, சாதனை பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு ஏதோ ஒண்ணு வேணும். ஆதிசங்கரன் பின்னால வர்றவங்க, வைஷ்ணவம்னு விஷ்ணு பின்னால போனவங்க, யோக நித்ரையில இருக்கிற விஷ்ணுவை எல்லாமே நினைக்கிறாங்க. அந்த விஷ்ணுவை யோகம் யோகத்துல இருக்காரு, யாரை குறித்து யோகத்துல இருக்காரு? அந்த புராணங்கள்லயே சொல்லப்படுது, நீ பெரியவனா நான் பெரியவனான்ற சண்டை வருது அவங்க ரெண்டு பேருக்குமே, விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும். நான் தான் நீ தான்னு அவங்க சண்டை வலுக்குது. அப்ப ரெண்டு பேருக்கும் மேல இன்னொருத்தர் இருக்காருன்னு அங்க ப்ரூஃப் பண்ணி இருக்கு. லிங்க புராணத்துல கூட இதனுடைய குறிப்புகள் இருக்கு. உலகம் தோன்றிய விதம் இதெல்லாமே பார்க்கும்போது இவங்க எல்லாரும் விட இன்னொருத்தர் இருக்காருன்னும் போது இவங்களே சகலமும் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. அந்த இறைவனை சரணாகதி அடையும் போது அந்த எப்பொழுதுமே சரணம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னும் போது இடும்பை அப்படின்றது துன்பம் அப்படின்ற ஒரு வார்த்தை. அது துன்பம், துன்பம்ன்றது எதனால வருது? துன்பத்துக்கு காரணம் என்ன? புத்தர் சொன்னார் ஆசையே துன்பத்துக்கு காரணம்னார். ஆசைன்றது தேவையால ஏற்படும். அப்போ தேவைகளை முழுமையா கொடுக்கும் போது ஆசை போயிடுது எனக்கு. அதுதான் சொர்க்க வாழ்க்கைன்னு சொல்றேன். சகலமும் நிறைந்த வாழ்க்கையும் சொர்க்க வாழ்க்கை. அந்த சொர்க்க வாழ்க்கைக்குள்ள இறைவன் கொண்டு போறார். ஹெவன்லி காட் ஃபாதர், சொர்க்கத்தின் கிரியேட்டர்னு சொல்லப்படும். அப்ப அதை உருவாக்கி கொடுக்கிறார். அல்லது அவரவர்களுக்கு முழுமையான பாக்கியங்களை இறைவன் எல்லைக்கு அப்பாற்பட்டு கொடுக்கிறார். அவங்க கேட்டது இப்போ குசேலன் என்ன பண்ணாரு? வறுமை இருந்தது, உணவுக்கு வறுமை இருந்தது அவருக்கு. குழந்தைகளுக்கு, பெற்றோர்களுக்கு, மனைவிக்கு உணவு கொடுக்க முடியல அவருக்கு. அந்த உணவு பஞ்சத்தை தீர்க்கறதுக்கு தெரியல அவருக்கு. மனைவியினுடைய வற்புறுத்தலால அந்த ஒரு கைப்பிடி அவள் தான் அந்த பானையின் அடியில இருந்தது. வெறும் பானையா வைக்க மாட்டாங்க, அதனால அடியில இருந்த அந்த அதை வழிச்சு கொடுத்து அனுப்புறாங்க. அவருக்கு தேவை இருந்தது வெறும் உணவு பிரச்சனை. ஆனா அவர் கொண்டு வந்து கொடுக்கும் போது இறைவன் அங்க அவருக்கு மாட மாளிகை எல்லா சகல வசதிகளும் நிறைந்த ஒரு, அவங்க பெற்றோர்களுக்கு கண் பார்வை வந்தது, குழந்தைகள் ஆரோக்கியமாயிட்டாங்க, செல்வ செழிப்பான ஒரு மாளிகை. இவர் திரும்பி போகும்போது அந்த நிலையில அவங்க குடும்பம் இருந்தது பார்க்கிறார் குசேலன். அப்போ முழுமையான வாழ்க்கை, வெறும் உணவு மட்டும் கொடுக்கல அவர். அவள் சாப்பிட்டுட்டு உணவு மட்டும் கொடுக்கல, உணவு, உடை, இருப்பிடம், சகல சௌகரியங்கள், சந்தோஷம், சுகம், ஆரோக்கியம் எல்லாமே நிறைவா கொடுத்ததுதான். அந்த கதையில அப்படி இருக்கு. கண்ணில்லாத பெற்றோர்கள் கண்ணோட இருந்தாங்க, கிழிந்த ஆடை அணிஞ்சிருக்கிறவங்க பட்டாடை அணிஞ்சிருந்தாங்க, குடிசையா இருந்தது மாளிகையா இருக்கு, உள்ள போன செல்வம் நிறைஞ்சிருந்தது, எல்லாரும் ஆரோக்கியமா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க துக்கத்துல பிடிச்சவங்க. அந்த காட்சியை தான் குசேலன் பாக்குற. அதுதான் இங்க சொல்லப்படுறது. இறைவனை சரணடையும் போது அந்த முழுமையான வாழ்க்கை, நூற்றுக்கு நூறு சௌபாகியம் அப்படின்றது, அதைத்தான் அதை இறைவன் கொடுக்கும் போது துன்பம்ன்ற வார்த்தை முடிஞ்சு போறாங்க. என்றைக்குமே முடிஞ்சு போறது, நிரந்தரமா முடிஞ்சு போறது. அதுதான் கீதையில இறைவன் சொல்றாரு, என்னை சரணடையும் போது அவன் திரும்ப இங்கு வருவதில்லை அப்படின்ற வார்த்தை இருக்கு. அவன் திரும்ப இங்க வருவதில்லை, இந்த உலகத்துக்கு அவன் வரமாட்டான். இந்த உலகத்துக்கு வரமாட்டான் எந்த உலகத்தை சொல்றாருன்னா, எந்த உலகத்துல அவன் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கானோ மனுஷன், அந்த உலகத்துக்கு அவன் திரும்பி வரமாட்டான். நான் அவனை வேற யோகக்ஷேமம் இருக்கக்கூடிய வாழ்க்கையில அவனை அனுப்பி வைக்கிறேன்னு கீதையில பகவானும் வாச்சா இருக்கு. அதனுடைய சுருக்கம் தான் இந்த திருக்குறள். ஓகே சிஸ்டர், நாளைக்கு நம்ம வேற ஒரு குரல் பார்க்கலாம். பார்க்கலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். தேங்க்யூ பாபா. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ.